ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோலேருந்து 100 வியூஸ் உங்களோட சேனல் பண்ணாலே போதும், உங்களோட சேனல் வந்து எப்படி வந்துட்டு ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார், என்னோட சேனல் வந்து மானிட்டேஷன் வந்து இன்னும் ஆகலை, 1000 சப்ஸ்கிரைபர்ஸையும் அதுக்கப்புறம் 4000 வாட்ச் வரைக்கும் வந்து ரீச் பண்ணலை, 500 சப்ஸ்கிரைபர் மேலே ரீச் ஆகிட்டேன், நான் வந்து என்னோட சேனல் வந்து 100 வியூஸ் வந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்துட்டு ஏர்ன் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு, மானிட்டேஷனே இல்லாமல் அதுதான் அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்லாம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, அது எப்படி வந்துட்டு ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனல் வந்துட்டு நம்ம ரன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஜீரோ வியூஸ் ஜீரோ சப்ஸ்கிரைப் இருந்தாலே நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது மூலமாக வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களோட சேனல் வந்து 100 வியூஸ் தான் வருது, அப்போ நான் ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். அமேசான் கூட இல்லை அப்படின்னா ஃப்ளிப்கார்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? வந்துட்டு ப்ராடக்ட் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நிறைய வெப்சைட் வந்துட்டு இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் அமேசான்லேயே இல்லைனா ஃப்ளிப்கார்ட்லேயே வந்துட்டு நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் இஷ்டப்படி தான், உங்கள் இஷ்டத்துக்கு வந்துட்டு நீங்கள் எந்த ப்ராடக்ட் வந்தாலும் ப்ரொமோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு லாங்குவேஜ் வந்துட்டு நீங்கள் கொடுத்தும் ப்ரொமோட் பண்ணலாம், லாங்குவேஜ் கொடுக்காமையும் ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ அப்படி ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக உங்களோட சேனல் வந்து 100 வியூஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 10 பேர் வந்துட்டு பார்த்து அந்த லிங்க் வந்துட்டு கிளிக் பண்ணி ஸோ ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அதில் வர கமிஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாகவும் வந்து ஏன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸில் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறீங்க, இல்லைனா ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து ஷார்ட்ஸில் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு ஒரு 1000 வியூஸ் வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 500 பேர் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறாங்க, 100 பேர் வந்து அந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை ஏர்னிங்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும், மானிட்டேஷனே இல்லாமல் வந்து நம்மளோட சேனலை ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் நம்பருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் அதே மாதிரி லீவ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.